Praise the Lord. Subscribers யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்று அந்தூரிய மேக்னிஃபிசியம் என்ற கொஞ்சம் அரிதான சுமார் 1500 ரூபாய் மதிப்புள்ள செடியை பற்றி சில தகவல்களை பார்க்கலாம். இந்த செடி ஆரேசி குடும்பத்தை சார்ந்தது. இதன் தாவரவியல் பெயர் அந்தூரியம் மேக்னிஃபிசியம் என்பதாகும். சிலருக்கு இந்த செடி அந்தூரியம் சிற்றினந்தானா என்ற சந்தேகம் வரும். ஆனால் இது அந்தூரியம் சிற்றினந்தான். இது தென்னமெரிக்க காடுகளில் சாதாரணமாக வளர்வதாகும். மற்ற அந்தூரியம் செடிகளைப் போல பூக்கள் அழகாக இருப்பதில்லை. அந்தூரியம் மேக்னிஃபிசியம் செடிகளின் இலைகள் மிகவும் அழகானது. இதன் கடினமான பச்சை நிறமும் இதனுடைய இலை நரம்புகளும் நம் வீட்டிலும் ஒரு செடி வளர்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. இதன் இளந்தளிர் இலைகள் மாந்தளிர் இலை நிறத்தில் மாறுபட்ட வனப்புடையதாக காணப்படும். இளம் இலைகள் எளிதில் உடைந்துவிடும் தன்மையுடையது. இந்த செடியில் கன்றுகள் முளைப்பது மிகவும் அரிது. ஆதலால் நர்சரிகளில் இந்த செடியை பார்ப்பது மிகவும் அரிது. லாப நோக்கில் இதை வளர்ப்பவர்கள் 3 முறைகளில் இளஞ்செடிகளை தோற்றுவிக்கலாம். முதலாவதாக 3 வருடமான செடியை அதன் அடிப்பாகத்தில் 2 இலைகளை விட்டு தண்டை வெட்டி ஒரு புதிய செடியை நட வேண்டும். வெட்டிய இடத்தில் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் தெளிக்க வேண்டும். வெட்டிய இடத்தை சுற்றிலும் 6 முதல் 7 இளம் செடிகள் தளர்ப்பதை காணலாம். ஒவ்வொரு செடியையும் தனித்தனி தொட்டிகளில் மாற்றலாம். 2வதாக வேரை வெட்டிவிடுதல். இதில் செடியை சுற்றிலும் மண்ணை நீக்கிவிட்டு 5 அல்லது 6 பெரிய வேர்களை தெரிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வேரையும் செடியின் அடிப்பாகத்தில் சேதமடையாமல் வெட்டிவிட வேண்டும். வெட்டிய வேர்பகுதி தெளிவாக வெளியில் தெரிய வேண்டும். ஒவ்வொரு வேரிலும் புதிய செடி தோற்றுவிப்பதை பார்க்கலாம். பின்னர் வேரோடு புதிய செடியை புதிய செட்டிகளில் மாற்றலாம். 3வதாக இதன் இலைகளிலிருந்து திசு வளர்ப்பு முறையில் அதிக செடிகளை உற்பத்தி செய்யலாம். நர்சரிகளில் மேற்கண்ட முறைகளை பயன்படுத்தி லாபமடையலாம். அந்தூரிய மேக்னிஃபிசியம் செடியை வளர்க்க ஸ்பேக்னம் பீட் மாஸ் மற்றும் பெர்லைட் சாயில், கரித்துண்டுகள், கதம்பை துண்டுகள், செங்கல் சரளைகள் இவைகளை பயன்படுத்தலாம். ஸ்பேக்னம் பீட் மாஸ் நல்ல காற்றோட்டத்தை கொடுக்கும். பெர்லைட் சாயில் ஈரத்தை நிலைநிறுத்தும். மற்றபடி இந்த தாவரத்தை 50% சூரிய ஒளி படுமாறு பெரிய மரங்களின் நிழலிலும் பசுமை குடல் அமைத்தோ வளர்க்கலாம். அந்தூரிய மேக்னிஃபிசியம் செடியில் ஒரு நோய் ஏற்படுகிறது. சாந்தோமோனாஸ் பாக்டீரியா மூலம் பாக்டீரிய பிளைட் நோய் உண்டாகும். இலைகள் மஞ்சள் நிறமடைந்து செடி பட்டு போய்விடும். நல்ல காற்றோட்டம் இருந்தால் இந்த நோய் தவிர்க்கலாம். இதன் ஸ்பேடிக்ஸ் பூக்கள் கவர்ச்சியற்றவை. முதலில் 6-5 நிறத்திலும் பின்னர் பச்சை நிறத்திலும் பின்னர் மஞ்சள் நிறமாகவும் மாற்றமடையும். பெண் பூக்கள் முதிர்ச்சி அடைந்ததன் ஆண் பூக்கள் மலரும். சிறிய விதைகள் முளைக்கும் தன்மையுடைய. என்ன நண்பர்களே, அந்தூரிய மேக்னிஃபிசியம் செடியில் சில தகவல்களை பார்த்தோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.